முதலமைச்சர் மு ஸ்டாலினும் திமுகவினரும் மொழியின் பெயரால் அரசியல் செய்யக்கூடாது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் யாரும் ஹிந்தியை திணிக்கவில்லை எனவும் விருப்பமுள்ளவர்கள் ஹிந்தியை படிக்கலாம் எனவும் தெரிவித்தார் சமூக நீதியை பற்றி பேசும் திமுகவினர் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் திமுகவினர் முதலில் தங்கள் குடும்பத்தினரின் பெயரை தமிழில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கல்விக் கொள்கையில இவர் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் மக்களை திசை திருப்பும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலுமே இந்தியை திணிப்பது இல்லை ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தயார படிக்கிறவர்களுக்கு படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் ஒரு விதத்தை நான் கேள்வி கேட்கிறேன் திமுகவுடைய நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை டிஎம்கேவை சார்ந்த நிர்வாகிகள் நிர்வாகிக்கின்ற ஸ்கூல்கள்ல பள்ளிகள்ல இந்தி கத்து கொடுக்கப்படுகிறதா இல்லையா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அப்போ அவர் திமுக நிர்வாகிகள் திமுக குடும்பத்தினர் நடத்துகின்ற பள்ளிகளை அவர்கள் மூடுவதற்கு தயாராக அவர்கள் தயார் இல்லை ஏன்னா அது வருமானத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு